அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இறைவனின் வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. இறைவனின் வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் வாழ்வை ஒளிரச் செய்கிறது. எனவே இறை வார்த்தையை கேட்டு, வாசித்து, தியானித்து, ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. அன்பின் இறைவா, இந்த புனித வாரத்தில் நாங்கள் பக்தியுடன் பயணிக்க அருள் புரிந்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாய் சீடர்களின் மனநிலை, இயேசுவின் மனநிலை, இயேசு தன் சீடர்களோடு கொண்டாடிய இறுதி பாஸ்கா விழா, இயேசுவின் சீடர் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க சம்மதித்தது ஆகிய எல்லா நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொண்டு உம்மிடம் ஜெபிக்கிறோம். அன்பின் இயேசுவே, 30 வெள்ளிக்காசுகளுக்காக உம்மை காட்டிக் கொடுத்த யூதாஸின் பண ஆசை எங்களுக்கும் அவ்வப்போது வருகிறது. பணத்திற்காக எங்கள் மதிப்பீடுகளை, சுயமதிப்பை விட்டு கொடுக்கிறோம். பொது நன்மையை மறக்கிறோம். தனக்கு எல்லாம் கிடைத்தால் போதும் என்ற சுயநலனுடன் வாழ்கிறோம். இயேசுவே, பணத்திற்காக எதையும் செய்யலாம் என்ற பழக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு உமது அருளை கொடுத்தருளும். அனைத்தையும் அறியும் ஆண்டவரே, உமது சீடர்களில் ஒருவர் காட்டிக் கொடுப்பார், இன்னொருவர் உம்மை தெரியாது என மறுதளிப்பார். எல்லாருமே உம்மை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் என்பதையெல்லாம் தெரிந்தும் அவர்களோடு நீர் பாஸ்கா விழா கொண்டாடினீர். அவர்களின் பாதங்களை நீர் கழுவினீர். அவர்களிடம் அன்புடன் நடந்து கொண்டீர். அன்பின் இயேசுவே, பிறர் எங்களுக்கு தீமை நினைத்தாலும் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், மதிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், உறவோடு வாழ வேண்டும் என்று முன்மாதிரி காட்டியுள்ளீர். உமது வாழ்வை நாங்களும் கடைபிடித்து எல்லா சூழலிலும் உம்மை போல் வாழ ஆவியின் வரங்களை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். இறைவா, இஸ்ரேயல் மக்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுதலை கொடுத்தீர். அந்நாளை பாஸ்கா விழாவாக அனைவரும் கொண்டாடினர். இயேசுவும் கொண்டாடினார். அதே பாஸ்கா விழாவின் போது மாசற்ற செம்மறியாகிய இயேசு மரண தீர்வை பெற்று பாடுகள் பல பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து 3 உயிர்த்தார். இந்த இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்து மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, மீட்பு கொடுத்த விழாவை பாஸ்கா விழாவாக இப்பொழுது கொண்டாடுகிறோம். இந்த பாஸ்கா விழா கொண்டாட்டத்தில் இயேசுவே, உம்முடைய துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், மரணம், உயிர்ப்பு ஆகிய எல்லா நிகழ்வுகளிலும் ஆர்வத்துடன், பக்தியுடன் பங்கெடுத்து எங்களுக்கு உம்மீது உள்ள அன்பையும் நம்பிக்கையையும் ஆழமாக, அகலமாக, உயரமாக வளர்த்து கொண்டு நாங்கள் மகிழ்வுடன் வாழ உம் அருள் வரங்களை தாராளமுடன் கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.